கட்டணும் அது ஒரு பக்கம் இருக்கா. கல்யாணத்துக்கு வரவங்க சாப்பிடுவாங்க, இது மாதிரி ஆளுங்க சாப்பிட்டு என்ன படம், உப்பு இல்ல சப்பு இல்ல அப்படின்வாங்க. நான் எனக்கு பத்தாவது படிக்கும்போது அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு எதுவுமே தெரியல. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் காலேஜுக்கு போறாங்க, லவ் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துது, இவங்கள லவ் பண்ணா நம்ம நல்லா இருக்கலாம் நல்லா வாழலாம்னு அவங்களுக்கு தெரியுது. என் பையன் வந்து கரெக்டா 30 வயசு, லவ் பண்ணா. ஏன்னா என் அம்மா வந்து அந்த பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க அந்த காலத்து மனசாலு லவ் மேரேஜ் எங்க அம்மா ஒத்துக்கல. அதனால வந்து நான் என்ன பண்ண, என் வாழ்க்கை தான் அடி போச்சு, என் பையன் நல்லா இருக்கும். சண்டை போட்டீங்க? எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ போய் பண்ணிக்க பணம் சேர்த்து கல்யாணம் பண்ணாத சொல்லிருக்கேன். ஒரு முறை ஒரு சில வந்து தாய்க்கு வந்து பணம் வேணும், நகை வேணும், நம்ம பிள்ளைக்கு நல்லா இதுவாக இருக்கணும், நம்ம மதிப்பாக கட்டி கொடுங்க இப்படின்னு நினைப்பாங்க. என்னுடைய கொள்கைலாம் அது கிடையாது. மதிப்பாக கட்டி கொடுக்குறது வாழ்க்கை இல்லை, அவங்க நல்லா வாழறாங்க, அதான் வாழ்க்கை. யாருன்னு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணான்ட்டு. அவனும் லவ் மேரேஜ் தான் பண்ணினுமா? போ ஏமா, நீங்கள் உங்கள் பையனை கட்டி வைக்காத ரீசன் காசு இல்லைன்ட்டு. இப்போ காசு இருக்கும்ல, காசு இருக்குதாப்பா, மனசுக்கு பிடிக்கணும்ப்பா அவங்களுக்கு. சரிம்மா, மனசுக்கு பிடிச்சி ஒரு அரேஞ்சா கொண்டு போயிடலாம்ல. இப்போ என் பேரை வந்து லவ் பண்ணுறான், நீங்களும் வந்து சம்மதிக்குங்க, மண்டபத்துக்கு புக் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. தேவையில்லை, மண்டபத்துக்கு வீணாக செலவு பண்ண விரும்பல. வீண் செலவு அதெல்லாம், மண்டபத்துக்கு செலவு பண்ணுறது. நீ ஒரு 2 சவரம் நகையை வாங்கி போடு, மருமக கழுத்தில் இருக்கும். ஏன் எல்லாருக்கும் சோறு போடுற? மருமகளா இருக்கிறாங்க மட்டும்தான் தோணும். ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்.